ராணுவ வலிமை கலாச்சார பன்மைத்துவம் சமூக பொருளாதார முன்னேற்றத்தை வெளிப்படுத்திய 72வது குடியரசு தின விழா நாடு முழுவதும் கொண்டாட்டம். சென்னை மெரினாவில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித். வீரதீர செயல்களுக்கான பதக்கங்களை வழங்கி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கௌரவித்தார். விவசாயிகள் போராட்டத்தால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தில்லியில் கூடுதலாக துணை ராணுவ படை குவிப்பு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையிலான ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு. கொரோனாவை ஒழிக்கும் பணியில் உலகம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடம் சென்னை மெரினாவில் இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. கூடுதலாக 200 மில்லியன் கொரோனா தடுப்பூசிகளை வாங்குகிறது அமெரிக்கா. தடுப்பூசி போடும் பணிகளை தீவிரப்படுத்த முடிவு.